பைக் டெக்னீஷியன் ஒன் நண்பர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் பிஎஸ்சிக்ஸே பார்த்துட்டு இருந்தோம். பிஎஸ்சிக்ஸில் வந்து ஈஓடி சென்சாருக்கும் சோக்குக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசுவோம். அதை வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது ரொம்ப பழைய வண்டியில் அதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இவ்வளோ பழைய வண்டியிலேயே இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது அப்படின்ற ஒரு வியப்பாகவும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நடந்துச்சு. தெர்மல் சென்சார் ஸ்கூட்டி பேப்பில், இதை நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவோம், இரத்தம் சொல்லியிருப்போம், இதை கற்பனைலாம் விட்டுருப்போம், வயரே இருக்காது, அந்த வண்டிலாம் ஓடிட்டு தான் இருக்கும், ஸோ கம்ப்ளைண்டே இருக்காது. இப்போ வந்து இதுவும் சோக்குக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்றதை பார்க்க போகிறோம். வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா லேட் ஸ்டார்ட், அதாவது காலையில் கூலிங்கில் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இதுதான் வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. ஸோ நமக்கு வந்து சோக் ஒர்க் ஆகலன்ற அப்படி தகவல் தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதை எப்படிலாம் அந்த ஃபால்ட்டை பார்த்தோம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது பெப் ப்ளஸ் பழைய வண்டி தான் இது ஸ்கூட்டி. ஸோ பிஎஸ் சிக்ஸுக்கும் இதுக்கும் நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த டெக்னாலஜி வந்து அப்போவே வந்துருச்சா அப்படின்னு வியப்பாக பார்க்குற அளவுக்கு இந்த பதிவு நிச்சயமாக எல்லோரும் மனசில் இடம்பெறும்னு நினைக்கிறேன். இப்போ லைன் டெஸ்ட்டை போட்டு செக் பண்ணுறேன். செக் பண்ணி பார்க்கும்போது லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியுது. ஸோ பவர்ஸ் செக் பண்ணும்போது நம்ம தொடர்ச்சியாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் லைன் டெஸ்ட் இடமும். இப்போ அந்த வகையில் வந்து சாவியை வந்து ஆன் பண்ண போகிறோம். சாவியை ஆன் பண்ணிவிட்டு இந்த சோக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சாவியை ஆன் பண்ணுறோம். சாவியை ஆன் பண்ணோன்னா பவர் சப்ளை எல்லாருக்கும் போயிடும். பவர் சப்ளை போக வேண்டிய எல்லா இடத்துக்கும் பவர் சப்ளை போயிடும். ஸோ சாவியை வந்து ஆன் பண்ணியாச்சு. நம்ம ஆன் பண்ணோடனே பவர் சப்ளை மேலே செக் பண்ணுறோம், வந்துருச்சு. அந்த பவர் மோட் எக்கனாமி மோட் லைட்டில் வந்து பச்சை லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து சோக் வந்து செக் பண்ணும்போது சோக்கில் வந்து ஒரு மெயின் ஒயர் வந்துடும், இந்த ப்ரௌன் கலர் ஒயரில் லைன் வரும். ஸோ நம்ம அதையும் செக் பண்ணுறோம், லைன் வருது. ஸோ பக்கத்தில் இருக்க ஒயரில் வந்து இடத்து வந்தால் தான் சோக் ஆப்ரேட் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்து ஒயரை செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே இல்லைனா. ஸோ அடுத்த ஒயர் கருப்பு ஒயர், அந்த கருப்பு ஒயர் என்ன பண்ணுறோம், லைன் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது அந்த ஒயர்லேயும் வந்து மெயின் வர மாதிரியே காமிக்கும். காரணம் வந்து சால்நைட்டில் ஒரு காயில் இருக்கும், அந்த காயிலில் கரண்ட் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது லைட் வர மாதிரியே காமிக்கும். ஆனால் இந்த இடத்துல எர்த்து போனால் தான் இந்த சோக் வந்து ஆப்ரேட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒயரில் தனியார் ஒயர் போட்டு கருப்பு ஒயரில் மட்டும் ஒரு பின்னில் ஒயர் போட்டு நான் பண்ணுறேன், எர்த்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எர்த்து பண்ணி பார்க்குறேன். எர்த்து பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கொடுத்தா அந்த சால்நைட் ஒர்க் ஆகும். டிக் டிக்னு சவுண்ட் வருது, எல்லாருக்குமே கேட்குது உங்களுக்கு. சப்போ நம்ம என்ன பண்ணலாம், சோக்கை கழட்டாமையே, அந்த ஸ்க்ரூவை கழட்டாமையே சோக் ஒர்க் ஆகிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடும். சப்போ இந்த மாதிரி இருந்து சோக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிடி டிசிஐ கிட்டே வரக்கூடிய அந்த பச்சை கலர் சாக்கெட், டிசிஐயில் வரக்கூடிய அந்த பச்சை கலர் சாக்கெட் வந்து முழுக்க முழுக்க சோக்குக்கானது மட்டுமே அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. அதில் வந்து வர மஞ்சள் கருப்பு ஒயர் வந்து தெர்மல் சென்சார் சிக்னல், அதாவது ஹீட்டை வந்து சொல்லக்கூடிய ஒரு சிக்னல். இந்த கருப்பு வந்து எர்த்து, இந்த கருப்புலேருந்து எர்த்து போனால் தான், இந்த டிசிஐலேருந்து கருப்புலேருந்து எர்த்து அந்த சால்நாய்டு சுவிட்சுக்கு போகிற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கும். அந்த எர்த்து போனால் மட்டுமே அங்கே வந்து சால்நாய்டு வந்து ஆன் ஆஃப் ரெண்டுமே நடக்கும். எர்த்து போனால் ஆன் ஆகும், எர்த்து கட்டானால் ஆஃப் ஆகிடும். ஸோ நான் அங்கேயும் செக் பண்ணுறேன். அங்கே செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டிக் 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 சவுண்ட் வருது. ஸோ ஒயரிங் கட் ஆகலை. அப்போது சி அந்த டிசிஐலேருந்து எர்த்து சிக்னல் அதுக்கு போகலை, அதனால் சோக் ஒர்க் ஆகலை. இப்போ என்ன பண்ணிட்டோம், வேறு ரெண்டு சிடி போட்டு பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருந்தது. சரி, சிடி தான் கம்ப்ளைண்ட் வரும் நமக்கு, அதனால தான் வந்து ஒர்க் ஆகலை, ரெண்டு சிடி போட்டு பார்த்தோம் ஒர்க் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்தது மூணாவது டெஸ்டிங் பண்ணுறோம். அந்த கருப்பு ஒயரில் என்ன பண்ணுறேன்னா லைன் டெஸ்ட்டில் தொடர்ச்சியாக போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா கூலிங்கில் இதுக்கு எர்த்து வந்தால் மட்டும்தான் இந்த சோக் ஆன் ஆகும். அப்படி எர்த்து வந்தால் அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு நம்ம என்ன பண்ண, லைன் டெஸ்ட்டை மாற்றி போட்டால் லைட் எரியும் நமக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணாலும் ஆஃபே ஆகலை. உடனே அந்த தெர்மல் சென்சாருடைய சிங்கிள் பின் ஒயரை வந்து என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ண வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ரிமூவ் பண்ணுறேன். அப்பவும் எதுவுமே நடக்கலை. அப்போது இது வரைக்கும் சிக்னலே கிடைக்கல, வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி திரும்ப என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே என்னாச்சு உங்களுக்கு, இப்போது மெயின் வரது கட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளிப்பு உடனே எடுத்து என்ன பண்ணுறேன், பக்கத்தில் எடுத்து போடுறேன். அப்போது வந்து எர்த்து வரது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெர்மல் சென்சாரை கலட்டின பிறகு தான் இந்த எர்த்து கிடைக்குது அந்த சோக் சால்னா எடுக்க. ஸோ அந்த சோக் வந்து எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட 90 செகண்ட் வரைக்கும் இந்த சோக் வந்து ஆனில் இருக்கும். இது என்ன ஆகுனா தெர்மல் சென்சாரில் கிடைக்கிற ஹீட்டோடைய மாற்றம் என்ன பண்ணும், இந்த நேரத்தை குறைச்சிக்கிட்டே வரும். ஹீட்டு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த தெர்மல் சென்சார் ஒர்க் ஆகாதனால ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா கூலிங்கில் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. நம்ம இப்போ தெர்மல் சென்சாரை கழட்டி விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் சோக் ஆன் ஆகும்போது 90 செகண்ட் வரைக்கும் சோக்லேயே இருக்கும், சாப மைலேஜ் வராது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 செகண்ட் வரைக்கும் இந்த எர்த்து வந்துக்கிட்டே இருக்கும். 90வது செகண்ட் தாண்டிய பிறகு தான் இந்த லைட் வந்து ஆஃப் ஆகும். அப்போ தான் சோக் வந்து என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இந்த வண்டியிலையும் வந்து எப்படி இன்றைக்கி பிஎஸ்சிக்ஸில் நிறைய டிவிஎஸ் கம்பெனியில் வந்து ஈஓடி சென்சார் கம்ப்ளைண்ட் வருதோ அதே மாதிரியான ஒரு தெர்மல் சென்சார் பிரச்சனை அப்போ வந்துருக்குது நமக்கு. ஸோ அதனால் நம்ம நிறைய கவனிக்காமல் கடந்து போயிருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஏர்ஸ்லூ டைட் பண்ண வேண்டி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம்.
சின்னதாக ஏர்ஸ்க்கு லாக் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம சர்வீஸ் பண்ணி முடிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் ஆகலைன்னா கார்பெட்லாம் கழட்டிருப்போம், கை வச்சு அடிப்போம், ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங் பார்த்துக்க நம்ம வாய்ப்பு கிடச்சிருக்காது. இந்த வண்டி காலையில் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்ற வாய்ப்பு கிடைக்காமல் போயிடும். இப்போ ஏர் ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லாக் பண்ணால் போதும், காலையில் வந்து ஸ்டார்டிங் கரெக்டாக ஆகிடும், ஆனால் கண்டிப்பான முறையில் மைலேஜ் ஸ்டாப் ஆகும். எனவே நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு நேரம் கிடைக்கும்போது இது மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். 90 செகண்டில் வந்து கரெக்டாக ஆஃப் ஆகுது. இப்போது இந்த தெர்மல் சென்சார் தான் பிரச்சனை அப்படின்னு தெரிய வந்துருச்சு. ஸோ அது மாற்றினா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி கூலிங்கில் 90 செகண்ட் ஆகவும் வண்டி ஹீட் ஆகும்போது அந்த சிங்கிள் வரும்போது கொஞ்சம் குறைவாக நேரம் ஒதுக்கி என்ன பண்ணோம், உங்களுக்கு அந்த சோக் ஆப்ரேட் நடக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சுக்கலாம். ஸோ இப்போ BS6ல மட்டும் இல்லை, இது பழைய வாகனத்துலேயும் நடந்திருக்கு அப்படின்றது தான் ஆச்சரியமான விஷயம். இப்போ தெர்மல் சென்சார் மாற்றினா இந்த கம்ப்ளைண்ட்லாம் சரியாயிடும். நமக்கு என்ன புரிதல் கிடச்சிது அப்படின்னா, தவறான ஒரு டெம்பரேச்சர் சொல்லுது இந்த சென்சார் வந்து என்ன பண்ணுதுன்னா, அதிகமான ஹீட்டாக இருக்கிற தகவல் சொல்கிற காரணத்தால் கூலிங் நேரத்தில் சோக் ஆப்ரேட் நடக்க மாட்டேங்குது. அந்த டிசி ஆனது அந்த சோக் ஆப்ரேட் பண்ண தேவையான எர்த்தை வந்து சப்ளை பண்ண மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து இந்த தெர்மல் சென்சார் மூலம் நடக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இங்கே பார்த்துருக்கோம். இந்த பச்சை கலர் சாக்கெட் முழுக்க முழுக்க சோக்குக்கானதும் தெர்மல் சென்சாருக்கானதுமானது தெரிஞ்சுக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம், இந்த தெர்மல் சென்சார் மாற்றிய பிறகு அந்த ஹீட் எப்படி மாறுது, 90 செகண்ட்ன்றது எப்படி வந்து ஹீட்டாக டைம் குறையுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ BS6ல மட்டும் இல்லை, பழைய வண்டிகளில் இந்த பிரச்சனை இருந்திருக்கு, நம்ம அதை கடந்து வந்திருக்கோம் அப்படின்ற தகவல் தான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.